நாளை காலை அதிகாலை சுப வேளையில் கடல் அலையில் நின்று பொலிவாய் புதித்த கலைவடி வழகே சந்திரனே, சீர்மிகு வாழ்வினை சிறப்பொடு அருளும் சோமனே பொன்னிறமே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். சிரமான் பெருமாள் நாயனார் சிவபெரும்பொருளை தரிசிக்கிறார். தரிசித்து விட்டு வந்து பெருமானுடைய தரிசனம் எப்படி இருந்தது என்று பாடுகிறார். அந்த பாட்டுக்கு பொன்வண்ணத்து அந்தாதி என்று பெயர். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். மலையை ஒட்டி இருக்கக்கூடிய திருத்தலம், கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய திருத்தலம், இவை அனைத்தும் பரிகாரங்கள் செய்யக்கூடியது என்றால் இன்றைக்கு நேற்று அல்ல, என்றைக்கோ நம்முடைய முன்னோர்களால் அவை வழிபாட்டுக்கு உரியவையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். மகான்களை பற்றிய அரிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். யோகி ராம் சரத்குமாருடைய பக்தர்கள் இன்றைக்கும் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த மகான் தனது இருப்பை தனது பக்தனுக்கு உணர்த்த வேண்டுமென்றால் அந்த இடத்துல ஒரு வண்ணத்து பூச்சியாக பறந்து அந்த பக்தனை ஆசீர்வதிப்பார்னு இன்னைக்கும் சொல்லுவாங்க. நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளை, இணைந்திருங்கள் எங்களுடன்.